मॉर्निंग स्टूडेंट्स नम्बर इनकी तमिल इणपिचल बुक रीडिंग नम्बर पाकपर नाम पड़ो मे नम्बर इणपिचल पी वीडियो नम्बर पातर सर वीडियो अभी वीडियो एपी इणपिचल यूस पड़े पातम इंग बुक रीडिंग ओके पाक इणपिचल सर पारें कंक इणपिचल सेलियन इलं तमिल रेप उड़ पड़ा அந்த உரையாடல் மூலமா என்ன என்ன இணைப்புச்சொற்கள்லாம் எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பற்றி பார்க்க போகிறோம். இளந்தமிழா, நாளை வெளியூர் செல்வதாக கூறினாயே, மறந்து விட்டாயா? உன்னுடன் யாரெல்லாம் வருகிறார்கள்? உன்னே நேற்று வெளியூர் நாளை வெளியூர் போகிறதா கூறினாயே, மறந்துட்டாயா? உன்னோட யாரெல்லாம் வருகிறார்கள்? இளந்தமிழ், மறக்கவில்லை செலியா, நாளை நான் மட்டும்தான் செல்வதாக இருக்கிறேன், அதனால் என்னுடன் யாரும் வரவில்லை. அதாவது அதனால் என்னுடன் யாரும் நான் மட்டும்தான் போகிறதா இருக்கேன், என்னுடன் வந்து யாரும் வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ அந்த இடத்துல இந்த அதனால் அப்படிங்கிறது என்னென்னா இணைப்புச்சொல். எனது அதனால் அப்படிங்கிறது என்னென்னா இணைப்புச்சொல். செலியன், அப்படியானால் நீ கவனமாக இருக்க வேண்டுமல்லவா? நீ அப்படின்னா கவனமாக இருக்கணும். அப்போ அப்படியானால் அப்படிங்கிறது என்னது? இது ஒரு இணைப்புச்சொல். அப்படியானால் அப்படிங்கிறது ஒரு இணைப்புச்சொல். இளந்தமிழ், நான் ஏற்கனவே சென்ற இடம்தான், ஆததால் அச்சம் ஒன்றும் இல்லை. நான் ஏற்கனவே இது போன இடம்தான், ஆததால் இதில் என்ன இல்லை, அச்சம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ இந்த லைனில் பாருங்கள் என்ன இணைப்புச்சொல் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆதலால். செலியன், அது சரி இளந்தமிழ், மறுநாளே வந்து விடுவாயா அல்லது வருவதற்கு நாளாகுமா? நீ மறுநாளே வந்துடுவியா இல்லை நீ தனித்தனியாக நம்ம கேட்குறோம், மறுநாளே வந்துடுவியா இல்லை இன்னும் நாளாகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறோமா? அப்போ அந்த இடத்துல அல்லது வருவதற்கு நாளாகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். இளந்தமிழ், நான் திரும்பி வருவதற்கு 2 நாளாகும், ஆகையால் தேவையான உடைகளை கொண்டு செல்கிறேன். செலியன், ஏனெனில் இந்த வார இறுதியில் அது ஏனெனில் இந்த வார இறுதியில் நமக்கு மட்டை பந்து போட்டி இருக்கிறது, அதனால்தான் கேட்கிறேன், நீ கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும், ஆகவே மறந்து விடாதே நண்பா. இங்கே பாருங்களேன் இந்த லைனில் பாருங்கள் ஏனெனில் அப்படிங்கிறது என்னது? இணைப்புச்சொல். அது ஏனெனில் அப்படிங்கிறது இணைப்புச்சொல். அடுத்து அதனால், அடுத்து ஆகவே. இப்போ இந்த லைனில் 3 இணைப்புச்சொல் பயன்படுத்தி சொற்றொடர் அமைத்திருக்காங்க பார்த்தீங்களா, புரியுதா? இப்போ இணைப்பு சொல்ல எதாவதுன்னு பார்த்தா அதனால், அப்படியானால், ஆதலால், அல்லது, ஆகையால், ஏனெனில், அதனால், ஆகவே, இதெல்லாமே என்னது? இணைப்பு சொற்கள் தான். குழந்தைகளே, மேற்கண்ட உரையாடலை படித்தீர்களா? உங்களிடம் வழக்கம் போல் ஒரு வினா கேட்கலாமா? நீங்கள் படித்த உரையாடலில் எத்தனை இணைப்பு சொற்கள் உள்ளன கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம். அட, மீண்டும் உரையாடலை படிக்க தொடங்கி விட்டீர்களா? அப்போ இதெல்லாம் தான் என்னது? இணைப்பு சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், நாம் கண்டுபிடித்த இணைப்புச் சொற்களை பட்டியலிடலாமா? மட்டும், அதனால், அப்படியானால், ஆதலால், அல்லது, ஆகையால், ஏனெனில், ஆகவே. படித்தீர்களா? இவை போன்ற இணைப்புச் சொற்கள் நாம் பேசும் பேச்சில் இயல்பாக இடம்பெறுகின்றன. இவற்றை பொருத்தமான இடங்களில் பயன்படுத்தி பேசவும் எழுதவும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இன்றியமையாதது. நாம் தங்கு தடையின்றி பேசவும் எழுதவும் இணைப்புச் சொற்கள் பயன்படுது. இணைப்புச் சொற்கள் என்னது? நம்ம பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் ஒரு எந்த ஒரு தடையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு பயன்படுது. தொடர்களை இணைப்பதற்கு இணைப்புச் சொற்கள் பயன்படுகின்றன. இவற்றை இணைப்பிடை சொற்கள் எனவும் கூறுவர். தொடர்களில் பயன்படும் சில இணைப்புச் சொற்கள் பின்வருமாறு: அதனால், அப்படியானால், அல்லது, அவ்வாறெனில், ஆனால், ஆகையால், ஆகவே, ஆதலால், ஆயினும், இருந்தபோதும், எனவே, எனில், ஏனெனில், எவ்வாறெனில். இதெல்லாமே என்னது? இணைப்புச் சொற்கள். சரிங்க குழந்தைங்களா, உங்களுக்கு என்ன புரியுது இணைப்புச் சொற்கள்னால் என்னென்னு புரியுதா? வீட்டில் இதை ரீட் பண்ணி பாருங்கள் சரிங்களா. இப்போ இதில் உள்ள பாருங்கள் பயிற்சி பார்க்கலாம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. அதனால் என்பது டேஷ், அதாவது பெயர்ச்சொல், வினைச்சொல், உரிச்சொல், இணைப்புச்சொல். அதனால் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், இணைப்புச்சொல். கருமேகங்கள் வானில் திரண்டன, டேஷ் மழை பெய்யவில்லை, இத்தொடருக்கு பொருத்தமான இணைப்புச்சொல். அதாவது கருமேகங்கள் வானில் திரண்டன, மழை பெய்யவில்லை, அதாவது ரெண்டு என்ன சொல்ல ரெண்டு சொல் கொடுத்துருக்காங்க. அதாவது ரெண்டு, அதாவது
சொற்றொடராக நம்ம இணைத்து நம்ம என்ன பண்ணோம், சொற்றொடராக அமைக்கணும், தொடராக சொல்லணும் நம்ம, சரிங்களா. எனவே, ஆகையால், ஏனெனில், ஆயினும், என்னது ஆயினும், கருமேகங்கள் வானில் திரண்டன, ஆயினும் மழை பெய்யவில்லை. கண்ணன் பேருந்தில் செல்ல விரும்பினான், இது ஒரு வாக்கியம். அவன் நண்பன் மிதிவண்டி போதும் என்றான், ஒன்று இது ஒரு வாக்கியம், இது ஒரு வாக்கியம். அப்போ ரெண்டு வாக்கியத்தையும் ஒரு தொடராக அமைக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இணைப்பு சொல் யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், அதனால் அதலால் இருந்த போதிலும் ஆனால், கண்ணன் பேருந்தில் செல்ல விரும்பினால் ஆனால், அவன் நண்பன் மிதிவண்டியே போதும் என்றான். அப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறோம், ஆனால். அடுத்து பாருங்கள், கீழ்காணும் தொடர்களை இணைத்து எழுதுக. அதாவது ரெண்டு வாக்கியம் கொடுத்துருக்காங்க, ரெண்டையும் இணைத்து நம்ம ஒரு தொடராக அமைக்க போகிறோம். பாருங்கள், நான் விளையாடச் சென்றேன், கண்ணன் விளையாடச் சென்றான், நானும் கண்ணனும் விளையாடச் சென்றோம். அடுத்து, வள்ளி எழுதி முடித்து விட்டால் எழிலி எழுதவில்லை. அப்போ இந்த இடத்துல என்னது ஆனால் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். வள்ளி எழுதி முடித்து விட்டால் ஆனால் எழிலி எழுதவில்லை. பெருமழை பெய்தது ஏரி குளங்கள் நிரம்பின. அதாவது ரெண்டு வாக்கியமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுற போகிறோம், அதனால். உனக்கு ப்ராக்கெட்லேயே கொடுத்துருக்காங்க, பெருமழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. முகில் பள்ளிக்கு செல்லவில்லை, அவனுக்கு உடல் நலம் இல்லை. அதாவது அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறாங்க, ஏனெனில் அப்படிங்கிறத இணைப்பு சொல் யூஸ் பண்ணுறாங்க. முகில் பள்ளிக்கு செல்லவில்லை, ஏனெனில் அவனுக்கு உடல் நலம் இல்லை. அறிவு வளர்ச்சிக்கு கணினி தேவை, கணினியை இயக்க தெரிதல் வேண்டும். அதாவது நம்ம அறிவு வளர்ச்சிக்கு கணினி தேவை, இது ஒரு வாக்கியம். கணினி இயக்க தெரிந்து நம்ம கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா. அப்போ அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறாங்க, ஆகவே. அறிவு வளர்ச்சிக்கு கணினி தேவை, ஆகவே கணினியை இயக்க தெரிதல் வேண்டும். கீழ்காணும் உரைப்பகுதியில் பொருத்தமான இணைப்புச் சொற்களை இணைத்து எழுதுக. பாருங்கள், ஆனால், அதனால், ஏனெனில், ஆகையால், எனவே, ஆகவே, பிறன் கொடுத்துருக்காங்களா. அடர்ந்த காடு ஒன்றில் பல விலங்குகள் வாழ்ந்து வந்தன, ஆனால் சிங்கம் மட்டும் அரசனாக விளங்கியது, ஏனெனில் அது பார்ப்பதற்கு மிடுக்கான தோற்றமுடையது, அதனால் அதனை கண்டு பிற விலங்குகள் அஞ்சின, எனவே அது தனியான குகையில் வசித்தது, ஆகையால் அது எப்போதும் விழிப்போடு இருந்தது, ஒரு நாள் அதற்கு பசித்தது, ஆகவே குகைக்கு வெளியே வந்து இறைக்காக காத்திருந்தது. சிங்கத்தை பார்த்தவுடன் பிற விலங்குகள் அஞ்சியோடின, ஏனெனில் அவற்றை சிங்கம் அடித்து விடுமல்லவா, சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறோம், இணைப்பு சொற்களை யூஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா. அடுத்து, வினாக்களுக்கு விடையளி. இணைப்பு சொற்கள் எதற்கு பயன்படுகின்றன, நாம் தங்கு தடையின்றி பேசவும் எழுதவும் இணைப்பு சொற்கள் பயன்படுகின்றன. இணைப்பு சொற்கள் நான்கு எழுதுக, எனவே, ஆகையால், ஏனெனில், இருந்த நிறைய பார்த்தோட ஏதாவது நான்கு எழுதுறோம். நம்ம இணைப்பு சொற்களை பயன்படுத்தி எவையேனும் இரண்டு தொடர்களை எழுதுக. கார்மேகம் கடுமையாக உழைத்தார், அதனால் வாழ்வில் உயர்ந்தாள். கண்ணனும் செல்வனும் படித்தனர், சரிங்களா. இப்போ புரியுதா, க்வெஸ்சன் ஆன்சர் எக்ஸசைஸ்லாம் புரியுதா உங்களுக்கு. புக் பேக் வந்து என்னது நிறைய ஒரு எக்ஸசைஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு என்னது வீடியோவில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணீங்க, வீடியோவையும் கவனமாக பாருங்கள், சரிங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.